வகைப்பாட்டு முறை அப்படினு சொல்லி பார்த்தோம். இவங்க வந்து விதை தாவரங்களை வந்து மூன்று வகுப்புகளா வந்து பிரிச்சி இருக்காங்க. இந்த விதை தாவரங்கள்ல வந்து பார்த்தோம்னா மூன்று வகுப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இரு விதை இலை தாவரங்கள் அப்படினா டைகாட்டிலடனே வகுப்பு வந்து 1. அடுத்து திறந்த விதையுடைய தாவரங்கள் ஜிம்னோஸ்பெர்ம் வகுப்பு 2. அடுத்து ஒரு விதை இலை தாவரங்கள் இது வந்து மோனோகாட்டிலடனே வகுப்பு வந்து 3. இப்போ ஓனா வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இரு விதை இலை தாவரங்களுடைய பண்புகள் அப்படினு சொல்லி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தா அதே இருக்கு இரு விதை இலை தாவரங்கள் 2 இரண்டு விதை இலைகளை கொண்டிருக்கும் சரிங்களா. இலைகள் வந்து வலைப்பின்னல் நரம்பமைவுல இருக்கும் சரிங்களா. வேர் வந்து ஆணிவேர் தொகுப்பை கொண்டிருக்கும். மலர்கள் வந்து 4 அல்லது 5 அங்கங்களை கொண்டிருக்கும். அடுத்து திறந்த விதைகளை தாவரங்கள்ல வந்து பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பெர்ம் வகுப்பு 2 இது வந்து 3 குடும்பங்களை கொண்டுள்ளது. ஒன்று வந்து சைக்கடேசி, 2 கோனிஃபெரே, இன்னொன்று வந்து நீட்டேசி. அடுத்து ஒரு விதை இலை தாவரங்கள் மோனோ காட்டிலடனே வகுப்பு வந்து 3. இதிலே வந்துடுச்சு ஒரு விதை இலை கொண்டிருக்கு. ஒரு விதை இலை தாவரங்கள் ஒரு விதை இலையை வச்சிருக்கு. இலைகளில் வந்து பார்த்தோம்னா இணைப்போக்கு நரம்பு அமைவு இருக்கு. வேர் வந்து சல்லி வேரா இருக்கு. மலர்கள் வந்து 3 அங்கங்கள் இருக்கு. அவ்வளோதான் வெந்த மற்றும் வகைப்பாட்டில் வந்து விதை தாவரங்கள் 3 வகுப்புகளாக வந்து விளக்கி இருக்காங்க.